அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்ந்துள்ளதாகவும், அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் தெரிவித்தார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் துவங்கும் நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள திருமுல்லைவாயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து வரவேற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து வரவேற்றார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி வரவேற்கும் நிகழ்ச்சியில் மாநகர மேயர் உதயகுமார், சன் பிரகாஷ், பேபி சேகர், திருமதி அமுதா பேபி சேகர், நகரமன்ற உறுப்பினர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர், அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உயர்ந்துள்ளதாகவும், அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறியவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம், இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் பிள்ளை, கூகுள் சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அரசு பள்ளியில் பயின்று முன்னேற்றம் அடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும், தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளியின் மேம்பாட்டிற்காக 42,000 கோடி ஒதுக்கியதையும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயிலும் 18 லட்சம் பேருக்கும் காலை சிற்றுண்டி உணவு அளித்த பெருமை தமிழக முதல்வரையே சாரும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்.